அறிவாள் தாயர். கடவுளுக்கு சாப்பாடு, சாப்பாடுன்னா என்ன? சம்பா அரிசி சோறு. சம்பா அரிசின்னு தமிழ்நாட்டில் ஒரு அரிசி, சோறு சின்னதாக நல்லா இருக்கும். சம்பா அரிசி சோறு, கீரை, மாவடு, மோர், இதான் சாணக்கியம். நல்லா இருக்கணும். சம்பா அரிசி சோத்தில் மோரை ஊற்றி கொஞ்சம் மாவடுவும் கீரையும் தொட்டுக்கிட்டா மாதா ஊட்டாத சோறு மாங்கா ஊட்டும். மாவடு சரிதானா? திருவாசகத்தில் பாடப்பட்டது மாவடு. மாவடு வகிரன் கண்ணி வங்கா நின் மலரடிக்கே கூப்பிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன். எங்க அரைக்கலப்பத்து 24 தலைப்புல பாடுறார் மாணிக்க வாசக சுவாமி. அது திருவாசகம் வர்ற அன்னைக்கு பார்ப்போம். மாவடு சாப்பாடு யாருக்கு? சிவபெருமானுக்கு. சாதம் சமைச்சு சாப்பிடுற சூட்டுல கொண்டுகிட்டு போவார். சீர்காழின்னு ஒரு ஊர், அங்கே கம்பன் கழகம். டாக்டர் தங்குடுன்னு ஒரு தெலுங்குக்காரர், அவர் வீட்டில் நாங்கள் தங்கியிருக்கோம். எங்களுக்கு சாப்பாடு அவர் வீட்டில். கம்பன் விழா 3 நாளைக்கு, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால. அந்த டாக்டர் வீட்டில் அவர் உட்கார்ந்து சிவபூஜை பண்ணுறார். சிவபெருமானுக்கு பூஜை முடிகிற பொழுது சக்கரை பொங்கல் நைவேத்தியம். அவர் மகன் சக்கரை பொங்கலை ஆவி பறக்க தூக்கிட்டு வர்றார். அடுப்புலேருந்து நேரம் இறக்கிட்டார், சாமிக்கு முன்னால் வச்சுட்டார். இவர் ஓங்கி ஒரு அறை விட்டார். பையனை அரண்டுட்ட, ஏண்டா பாவி இவ்வளவு சூடாக கொண்டாந்து வைக்கிறியே, சாமிக்கு நாக்கு சுற்றாரு. என்னங்க நம்மளை அந்த சாமிக்கெல்லாம் சுடாது? அவர் மனசு அது சாமின்னு நினைக்கல, என் பிள்ளை மாதிரி. அப்போ கடவுள் எப்படி காட்சி கொடுப்பார்? பிள்ளையா காட்சி கொடுப்பார். நம்ம என்ன பண்றோம்? கோயிலுக்கு போனா கூட இந்தியாவில் கல்சலை தானேன்னு கற்பூரத்தை காலில் ஏத்துறோம். தப்பு வெளியே தான் தள்ளித்தான் ஏத்தோம். தீபாராதனை காட்டுற அர்ச்சகர் கூட சாமி முகத்துக்கு பக்கத்தில் தீபாராதனை காட்டக்கூடாது, விலகித்தான் காட்டணும். அது சாமியா கல்லா? கல்லுன்னு நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுங்க, கடவுள்னு நினைச்சா அந்த மரியாதை கொடுங்க. கட்டாயமா அது கடவுள். இப்போ நல்ல மாவடு கீரை, நான் அந்த தங்குடு அவருக்காக சொல்ல வந்தேன். சாமிக்கு எப்படி வைக்கணுமா சக்கரை பொங்கல்? சாப்பிட்ற சூட்டில் தான் நைவேத்தியம் பண்ணணுமா, ஆவி பறக்க கொண்டு அது வைக்கக்கூடாதாம். அவ்வளவு பக்தி. நம்ம அறிவாள் தாயன் ஆயனார் எல்லாம் கொண்டுகிட்டு பண்டாட்டி ரெண்டு பேரும் துணையா போறாங்க. வசதியா இருந்தவர் தான், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வசதி குறைஞ்சி, அது என்னமோ தெரியல. தூங்குறவன் கையில விசிறி நழுவும் பாருங்க. அது மாதிரி கடவுள்கிட்ட போயிட்டா மற்ற பற்று பாசமெல்லாம் விசிறி மாதிரி நழுவிடும். பைய திருத்துவாராம் கடவுள். படார்னு திருத்த மாட்டாரா? எப்படி திருத்துவாராம்? தையலார் மையலிலே தாழ்ந்து விட கடவேனை பையவே கொடுபோந்து பாசம் எனந்தாளுருவி உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்துட்பொருளை ஐயனென கருளியவாறு ஆர் பெறுவாரச்சோவே. மாணிக்க வாசக சுவாமி பைய கொண்டுகிட்டு போய் மாத்தி விட்டுருவாராம். எல்லா வருமானம் போச்சு. கூலிக்கு வேலை பார்த்தார். அந்த காலத்தில் கூலிக்கு நெல் கொடுப்பான். கார் நெல்லும் செந்நெல்லும் கொடுத்தான்னா செந்நெல் கடவுளுக்கு, கார் நெல் இவருக்கு. கொஞ்சம் மட்டமானது கார் நெல், செந்நெல் ரொம்ப நல்லா இருக்கும். கடவுளுக்கு செந்நெல், நமக்கு கார் நெல். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? சாமியை சாப்பிட போறாரு, சாமிக்கு கார் நெல், நம்மளுக்கு செந்நெல். ஒரு அம்மா 80 வயசு, வீட்டுக்கார ஐயா இருக்காரு, நல்ல பழுத்த பழம், 20 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கினுச்சு அந்த காலத்தில். இவ்வளவு மல்லிகைப்பூ கொடுப்பான் அந்த காலத்தில். மல்லிகைப்பூ வாங்கி 5 ரூபா மல்லிகைப்பூவை தலையில் வச்சுக்கிச்சு. 15 ரூபா மல்லிகைப்பூவை முருகன் படத்துக்கு போட்டுருச்சு. எனக்கா ஆச்சரியம், என்ன 15 ரூபா மல்லிகைப்பூ முருகனுக்கு, 5 ரூபா மல்லிகைப்பூ உங்களுக்கு, ஏன்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்லுது, இந்த பூவுக்கு அந்த பூ தான் காப்புன்னது. புரியுதா?
இந்த பூவுக்கு அந்த பூ தான் காப்பு. அங்க பூ போட்டா தான் நான் பூ வச்சுக்கிறாப்புல எங்க வீட்டுக்காரர் நல்லா இருப்பார். இந்த அம்மா இங்க கோயில்ல கும்பிட்டுக்கிட்டு இருக்கு, அவரு சீட்டாட்டத்துல ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. புண்ணிய யாரு புண்ணியா? இந்த அம்மா புண்ணியா, மறக்காதீங்க. நம்மளும் தான் கோயிலுக்கு போறோம், நெத்தியில குங்கும வச்சுக்கிறோம், நெஞ்சில வச்சுக்கிறோமா? இந்த அம்மாவை பாருங்க, கோயிலுக்கு போகுது, நெத்தியில குங்கும வச்சு, அப்புறம் என்ன பண்ணுது? நெஞ்சில தாலியில குங்கும வைக்குது. தாலிங்கிறது என்ன? அவரு அவரு நெத்தியில வச்சாப்புல இந்த குங்கும வைக்க 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 அவரு குதிரை ரேஸ்ல ஜெயிச்சுட்டு இருக்காரு. அதாங்க வேடிக்கை. அந்த அம்மா தானே காப்பு. சரியா போச்சா? கீரை மாவடு எல்லாம் கடவுளுக்கு. ஒரு நாள் என்ன ஆகி போச்சு? சென்னல் கூட வந்துருச்சு, கார்னல் கொஞ்சம் போல சாப்பாட்டுக்கு பத்தல. அடுத்த நாள் பார்த்தா கூலி கொடுத்தவன் பூரா சென்னல்லா கொடுத்துட்டான். எல்லாம் கடவுளுக்கு. பட்டினி, புருஷனும் பொண்டாட்டியும் பட்டினி, கடவுளுடைய திருவருள் எல்லாம் நல்ல நல்லா வருது. இவருக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? கடவுளுக்கு நிறைய கொடுக்கலாமே, கடவுளுக்கு நிறைய கொடுக்கலாமே. கார்னல் சென்னல் பல நாள் பட்டினி. இதுக்குள்ள இருந்த சென்னல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியோ மோறு, வேலை பார்த்த இடத்துல கூலி கொடுப்பாங்கல்ல, கூலிக்கு மோறு மாவடு எல்லாம் வச்சு கொண்டுட்டு தலையில வச்சுக்கிட்டு வர்ற. பெண்டாட்டி பக்கத்துல வர்றா. சாப்பிட்டு 20 நாள் ஆச்சு, உடம்பு தள்ளாடுது, வயல் பஞ்சம், வயலெல்லாம் பிளந்து கிடக்கு. தடுமாறி வந்தாரா, இந்த பிளந்த இடத்துல ஒரு துவாரம், அதுக்குள்ள கால் மாட்டிக்கிச்சு. இதுவோ சாப்பிடல, மயக்கம், தலையில சாப்பாடு சாமிக்கு அப்படியே விழுந்துட்ட. அந்த அம்மா தடுத்துருச்சு, ஆனாலும் தலையில இருந்தது கொட்டிருச்சு. ஐயோ, இன்னைக்கு சிவபெருமான் சாப்பிடலையே. இவரு 20 நாளா சாப்பிடல, சிவபெருமான் ஒரு வேளை தான் சாப்பிடல. யோசிங்க, ஐயோ இன்னைக்கு சிவபெருமான் சாப்பிடலையே, என்னால அவர் சாப்பாடு கெட்டு போச்சே, கடவுளே என்னால உன் சாப்பாடு கெட்டு போச்சுன்னா இனிமே இந்த உயிர் இருக்க கூடாது. அரிவாளை எடுத்தார். அது ஏது அரிவாள்? இந்த கலப்பை அரிவாள் எல்லாம் வயல் பக்கத்துல வச்சிருப்பாங்க. கருக்கு அரிவாள் எதுக்கு? கயிறு அறுக்கிறதுக்கு. அப்படியே எடுத்தார், கழுத்து அறிய போனார். சிவபெருமான் வந்து கையை பிடிச்சுக்கிட்டார். பிடிச்சது முக்கியம் இல்ல, படேல் படேல் அப்படின்னு சத்தம் கேக்குது. என்ன சார் படேல்? வல்லவாய் படேலா? இல்லையே. இந்த மாவடு சாப்பிட்டுருக்கீங்களாம்மா? பல்லு உள்ளவன் தான் சாப்பிடலாம், பல்லு இல்லாதவன் சாப்பிட முடியாது. மாவடுவை வாயில போட்டு கடிச்சா தவக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். நல்ல மாவடு கடிச்சா சத்தம் கேட்கும். சிவபெருமான் என்ன பண்றாரு? கைய பிடிச்சாராம். நான் சாப்பிட்டுட்டேன் பாத்தியா அப்படின்னு மாவடுவை கடிச்சா என்ன சத்தம் வருமோ அந்த சத்தத்தை உண்டாக்கினார். காசரு சிந்தை என்பர் கழுத்தறி அறிவாள் மற்றும் ஆசில் பண் கையை மாற்ற அம்பலத்து ஆடும் ஐயர் வீசிய செய்ய கையும் மாவடு விடேல் விடேல். அந்த சத்தம் ஒலிக்குறிப்பு விடேல் விடேல் என்று ஓசையும் கமரில் நின்றும் ஒக்கவே எழுந்ததன்று. கமர்னா தெரியுமா? வெடிப்பு, நில வெடிப்புக்குள்ள போய் மாவடு விழுந்துருச்சு. சிவபெருமான் அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கார். சத்தம் கேக்குது. அவர் எங்க இருப்பார்? எல்லா இடத்துலயும் இருப்பார். ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிபிரசன்ட். அவ்வளவுதான், நேர காட்சி கொடுத்து அப்படியே கூட்டிட்டு போயிட்டார். ரிஷப வாகனத்தில காட்சி. இவருக்கு என்ன வைராக்கியம்? நம்ம பட்டினி கிடந்தாலும் சிவபெருமான் சாப்பாடு குறையக்கூடாது. இப்படி எல்லாம் இருந்தவங்க கதையை படிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்ங்கிறத கடைசியா சொல்றேன். எப்படிப்பட்ட இடத்துல நாம் வாழ்கிறோம்? நமக்கு உங்களுக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. கோயில் பூரா இன்னைக்கு பக்தி கோயிலா இல்லாம பரிகார கோயிலா போச்சு. எல்லாம் பரிகாரம் பண்றாங்க. வந்து சனி பெயர்ச்சி பரிகாரம் பண்ணும், குரு பெயர்ச்சி பரிகாரம் பண்ணும், போற போக்கில் சந்திர பெயர்ச்சிக்கே பரிகாரம் பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஆமா, பெயர்ச்சி பரிகாரம் பண்ணும். எல்லாரும் கண்டுக்கிறது இல்லை. ஏன் பரிகாரம் பண்ணுனா? கோயிலுக்கு லாபம்,
பரிகாரம் பண்ணனா அர்ச்சகருக்கு லாபம், பரிகாரம் பண்ணனா கடைக்காரனுக்கு லாபம், நமக்கு பெரிய நட்டம். மன்னிச்சுக்கிடுங்க. கோயிலுக்கு போனா என்ன செய்யணும்? கடவுளோட நின்று பேசணும், தேவாரம் திருவாசகம் படிக்கணும். இல்லைன்னா கோயிலுக்கு போறது வீண். என்ன மன்னிச்சுக்கிடுங்க. உள்ள போனா கடவுளோட பேசணும் சார், அதுக்கு தானே கோயில். எதுக்கு இவ்வளவு பெரிய மண்டபம் கட்டி வைக்கிறான் கோயில் முழுக்க? எதுக்காக? திருவாசகம் பாடணும், தேவாரத்தை பத்தி பேசணும், அடியார்கள் காதில் அது விடணும். தேவாசிரியன் மண்டபத்திலே இருந்து அடியார்கள் பஜனை பண்ண மாதிரி எல்லாரும் கூடி பாடணும், ஆடணும், எம்பெருமான நினைக்கணும், பேசணும். அதுதான் கோயிலுக்கு நோக்கம். அதெல்லாம் பின்னால யோசிப்போம். அடுத்தாப்புல ஒருத்தர் நாகப்பட்டினத்துக்கு ஓடுறோம். இன்னைக்கு ஒரு ஸ்தலமே சுத்தி வரப்போறோம், அஞ்சாறு ஊர். நாகப்பட்டினம், அந்த காலத்துல நாகப்பட்டினத்துல இருந்து தான் கப்பல் வரும். மலேசியா சிங்கப்பூருக்கெல்லாம் நாகப்பட்டினத்துல எஸ்எஸ் ரஜூலான்னு ஒரு கப்பல், ஸ்டீம் ஷிப் ரஜூலா. அதுல ஏறி போனா எட்டு நாளைக்கு அப்புறம் சிங்கப்பூருக்கு போகும், இல்லாட்டி பெனாங்குக்கு போகும். அது வரைக்கும் கையில உசுர புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க வீட்டுல. நாகைப்பட்டினம் செம்படவர், செம்படவர்னா தெரியுதா? மீன் பிடிக்கிறவங்க. பரதவர், நெய்தல் நிலம் பரதவர். அங்கே ஒருத்தர் தலைவர், அதிபக்தர். பேரே அப்படி, அதிகமான பக்தி உள்ளவர், அதிபக்தர். மீன் பிடிக்கிறவர், முதல் மீன் கடவுளுக்குன்னு விட்டுருவார். அதுக்கப்புறம் உள்ள மீன் தான் நம்மளுக்கு. அவருக்கு வைராக்கியம் அப்படி. மீன் விட்டார், முதல் மீன் 50 மீன் வந்தது, மிச்சம் 49 இவருக்கு. சொந்தக்காரன் சொத்துக்காரன் குடும்பம் குழந்தை குட்டி எல்லாரும் சாப்பிட்டாங்க. சிவபெருமான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மீனை குறைச்ச கடைசி ஒரு மீன் தான் கிடைச்சது. பிள்ளைகள்லாம் பார்க்குது பசி, இந்த ஒரு மீன் இதை வாங்கிக்கிடுங்க, நாளைக்கு சிவபெருமானுக்கு ரெண்டு மீனா போட்டுருவான். நம்மளா இருந்தா அப்படித்தானே சொல்லுவோம். ஆனா தேவைப்பட்டா வட்டி ஒண்ண சேர்த்து மூணா போட்டுட்டு போறான். இவர் என்ன பண்ணார் தெரியுமில்ல? எடுத்தார், சென்று பொற்கடல் சேர்க, சென்று பொற்கடல் சேர்க. அந்த மீனை அப்படியே தூச்சி கடலுக்குள்ள போட்டேன். யாருக்கு? சிவபெருமானுக்கு. இந்த குழந்தை குட்டிகள்லாம் துடிக்குது. அடுத்த நாள் ஒரே மீன் போச்சு, அதுக்கு அடுத்த நாள் ஒரே மீன். இங்க வயிறு சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கு. அது அதுக்கு மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட பறந்து போகும். சரிதானே? எங்க பா ஜீவானந்தம்னு கம்யூனிஸ்ட் தலைவர், நான் அவர் கூட ரெண்டு மூணு நாள் பழகியிருக்கேன். 1960 அப்போ எனக்கு 17 வயசு. அவர் சொல்லுவார், ஆத்துல நின்று அரகரான்னாலும் சோத்துல இருக்கிறான் சொக்கலிங்கம். சோத்துல தானே இருக்கான், பட்னி போட்டுட்டு பேசுங்க. ஆறாவது கேட்பாங்களா சாப்பாடு போடணுமா இல்லையா? பசி பட்டினி யாருக்கும் சோறு கிடையாது. ஒரு மீன் வந்தது, அதையும் விட்டுட்டேன். இப்ப எல்லாம் கொந்தளிச்சுட்டு இருக்கான். ஒரு 10-20 நாள் ஆச்சு இவரும் சாப்பிடல. அன்னைக்கு ஒரு மீன் தங்க மீன். ஆகா, இந்த தங்க மீன் கையில வந்துருச்சு. தங்க மீனை எடுத்து வித்தா 50 வருஷத்துக்கு சோறு கிடைக்கும். அவ்வளவு முரட்டு மீன், திமிங்கில மாதிரி தங்கம் எப்படி இருக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இவ்வளவு பெரிய தங்க மீன் கிடைச்சா நம்ம எங்க போய் நிற்போம்? என்ன பண்ணார் தெரியுமில்ல? சென்று பொற்கடல் சேர்கன திரையொடும் திரித்தார். அந்த மீனையும் தூக்கி போட்டு விட்டார். கடவுள் அப்படியே காட்சி கொடுத்துட்டு. ஏன், என்ன வைராக்கியம்? முதல் மீன் கடவுளுக்கு, அதுல எந்த குறையும் இருக்கக்கூடாது. பசியா பட்டினியா அதை பத்தி கவலை கிடையாது. இவருக்கு என்ன பெயர்? அதிபக்தர். இன்னொருத்தர் கலிக்கம்பர். கலிக்கம்பர் திருப்பெண்ணாகடம்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல இருந்த ஒரு வணிகர். அடியார்கள் யாரு வந்தாலும் சாப்பாடு. சாப்பாடு எப்படி தெரியுமில்ல? கூட்டிட்டு போய் காலையெல்லாம் தண்ணி விட்டு கழுவி அந்த தண்ணீரை தலையில தெளிச்சுக்குவார், அப்புறம்தான் சாப்பாடு போடுவார். அடியார்கள் சிவபெருமானுக்கு சமானம். பேரு கலிக்கம்பர்.
திருப்பெண்ணாகடம். ஒரு நாள் ஒரு சிவனடியார் வந்துட்டார். பல பேர் இவர் தண்ணீரால கால கழுவணும். வீட்டுக்காரம்மா பக்கத்தில் நிற்கிது. அந்த அம்மா தண்ணீர் ஊற்றும், இவர் கால கழுவுவார். அந்த காலத்து பழக்கம், கணவனும் மனைவியும் இணைந்துதான் ஒரு தவம் செய்ய வேண்டும். அந்த அம்மா அப்படி ஊத்த இவர் கால கழுவுவார். அந்த அம்மா தண்ணீரை ஊத்துனுச்சு, ஊத்தின தண்ணி நின்று வச்சு என்னடான்னு பாக்குறார் இந்த அம்மா முகத்தை. அது முன்னால இருக்கிற அடியார பார்த்துட்டு இருக்கு. ஏன் தண்ணி நின்று வச்சு? அந்த அடியார் வந்திருக்காரே, அவரு போன வருஷம் இவங்க வீட்டுல சமயக்காரரா இருந்து வேலை பார்த்துட்டு பாதியில ஓடி போயிட்டாரு. அந்த அடி இப்ப சன்னியாசியா வந்து நிக்கிறாரு. முதல அடி கால கழுவுறாரு. அந்த அம்மா தண்ணி ஊத்தணும், ஊத்துமா? மனசு கொஞ்சம், ஏய் போன வருஷம் நம்ம வீட்டுல இருந்த வேலைக்காரன் இவன் கால கழுவுறாரு, முதலாளி ஊத்தின தண்ணி என்ன ஆயிடுச்சு? அப்படி அப்படி நின்றுச்சு, மனசு நின்றுச்சு இல்ல. இவர் கண்டுபிடிச்சுட்டார். கங்க பார்த்தார், இங்க பார்த்தார். இந்த ஆளு போன வருஷம் வேலை பார்த்தவன் அவருக்கு தெரியுமா தெரியாதா? கண்டுபிடிச்சுட்டார். அடியார் யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சாப்பாடு போட வேண்டும். அதுல முன்ன பின்ன யோசிக்க கூடாது. நேத்துக்கு வேலைக்காரன் இன்னைக்கு வேலைக்காரன் நினைக்க கூடாது. முன்பு ஏவல் செய்யாது அகன்ற தமராய் இருந்தாலும் அவருடைய திருவடிகளை விளக்கம் செய்ய வேண்டும். நீ பண்ணது தப்பு சடார்னு ஒரு வாளை எடுத்து அந்த அம்மா கையை விட்டுட்டார். என்னங்க நம்ப முடியுதா? இப்பவெல்லாம் வெட்ட முடியாது, அம்மா திருப்பி வெட்டிவிடும். இது அந்த காலம், கையை வெட்டி விட்டாருங்க. வளையொடும் துணித்த எப்படி ஆன அன்பர் தாம் என்றும் அரணார் அன்பர்க்கு அமுதி செய்ய மேன்மை விளங்கு போனகமும். சாப்பாடு எப்படி போடுவாராம், என்னென்னவெல்லாம் சாப்பாடு போடுவார்னு சேர்க்கிறார் சொல்றார். அருமையான அரிசி சோறு, விரும்பு கறி. அவர் எந்த கறி விரும்புகிறாரோ அதை கொண்டாந்து படைப்பாராம். நெய், தயிர், தீம்பால், தேனின் இனிய கனி கட்டி. அப்பா நினைச்சாலே பசிக்குது இல்ல. தேனை விட இனிக்கக்கூடிய பழம், கற்கண்டு எல்லாம் வச்சு படைப்பாராம். திருந்த அமுது செய்வித்து ஞான நிதியம் வேண்டுவன எல்லாம் இன்பம் உரகளிப்பார். அப்படி இருந்தவர் பேர் என்ன? கலிக்கம்பர். கையை வெட்டின உடனே சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டார், அழைத்து கொண்டு போய்விட்டார். ஆமா, அந்த அம்மா கை என்னாச்சு? வெட்டி விட்டார்ல, என்ன ஆச்சு? சேர்க்கலார் ஒண்ணுன்னு சொல்லலை. பின்னால வந்த பெரியவர் சொன்னார், அந்த அம்மா கையை வெட்டினாலும் பரவாயில்ல, ரெண்டு பேரும் மோட்சத்துக்கு போயிட்டாங்க. என்ன உடம்பு இங்கதானே, மோட்சத்துக்கு என்ன உடம்பா? வேண்டாம் இல்ல, ரெண்டு பேரும் போயிட்டாங்க. அந்த அம்மா கணக்கு, ஏன் சார் கையை வெட்டினது சரியா தப்பா? இப்படி ஆளுக்கு ஆளு வெட்ட ஆரம்பிச்சா என்னத்துக்கு ஆகிறது? அதாவது ஒன்றரை கையாவில் இருக்கும், ரெண்டு கையா இருக்கும், இது நியாயமா? என்னங்க நியாயம் இல்லை இல்ல, இது ஏன் அப்படி செய்யற? கொஞ்சம் நிறுத்துங்க, ஒரு சின்ன விஷயம் பேசுறேன். சண்டீசர்னு ஒருத்தர், அங்க ஒரு விவகாரம். அவரு அந்தனர், விசார சன்மர், மாடு மேய்ச்சார். ஏன் மாடு மேய்க்கிறவன் மாட்டை அடிச்சு விட்டான். அட பாவி, மாட்டை அடிக்காதரா? பசு கடவுளுக்கு சமானம், நமக்கு பால் கொடுக்குதரா? நான் மேய்க்கிறேன். ஐயர் விட்டு பிள்ள மாடு மேய்க்க ஆரம்பிச்சிருச்சு. மாடை மேய்ச்சிக்கிட்டே போனார் எல்லாரும் விட்டு மாடு இவர்கிட்ட. மாட்டை மேய்ச்சிக்கிட்டே போனாரா, இவர் தொட்டு தடவி அந்த அங்கே கடவுளை நினைச்சு மாட்டை தடவினா மாடு பால் நிறைய கொடுத்தது. இவ்வளவு பால் கொடுக்குது. இதுவரைக்கும் 6 படி கொடுத்த பசுமாடு இன்னைக்கு 50 படி கொடுக்குது. நம்ப முடியல, அவ்வளவு சிறப்பு. இவர் பார்த்தார், ஒரு இடத்துல சிவலிங்கத்தை வச்சு கொஞ்சம் பாலை எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டார். போக 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 பசு நிறைய பால் கொடுக்குது. எல்லாத்தையும் வச்சு சிவபெருமானுக்கு காட்டுக்குள்ள அபிஷேகம் பண்ற. ஒரு ஆள் மேல இருந்து பார்த்து விட்டான். அந்த ஊருக்காரன் அப்பாட்ட போய் சொல்லிவிட்டான், ஏ உன் பையன் மாடு மேய்க்கிறேன்னு சொல்லிவிட்டு ஊருக்காரங்க மாட்டை எல்லாம் மேய்ச்சி அந்த பாலை பூரா மண்ணுல கொடுத்துறான்டா. அவனுக்கு மண்ணு தான் தெரிஞ்சது, இவருக்குத்தான் சிவலிங்கம் தெரிஞ்சது.
கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். அவங்க அப்பா புறப்பட்டு வந்துட்டார். பார்க்கிறார், இவர் அபிஷேகம் பண்றது தெரிஞ்சு போச்சு. வேகமா வந்தார், இவர் முதுகுல ஒரு அடி அடிச்சார். வலிச்சுமா வலிக்காதா ஒன்னும் தெரியல இவருக்கு. அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கார், மனசு அங்கே இருக்கு, அடிச்சா தெரியல. நம்ம சிவபூஜை பண்ற பொழுது எங்கேயோ ஒரு வாசம் அடிச்சதுன்னா அவ்வளவுதான் சிவபெருமான். இவருக்கு ஒன்னும் தெரியல. அப்படியே ஆலயம்னா லைக்கிற இடம், ஆன்மா லைக்கிற இடம், அப்படியே லயிச்சிட்டார். அப்பா அடிச்சவருக்கு கோபம் வந்துருச்சு. என்ன முதுகில் அடிக்கிற, நீ பாடு அபிஷேகம் பண்ற, அபிஷேகம் பாலை கொட்டி விட்டார். கோபம் வந்துருச்சு. அபிஷேகம் பண்ண எடுத்தா பால் கொட்டுது, யாருன்னு பார்த்தா அப்பா. பக்கத்துல ஒரு குச்சி, குச்சி எடுத்தார், அப்பா காலில் அடிச்சார், குச்சி மடுவாக மாறிட்டு அப்பா கால் ஒடிஞ்சு போச்சு. அங்கே பொண்டாட்டி கை, இங்கே அப்பா காலு, புருஷன் அங்கே வெட்டினார், இங்கே புள்ள வெட்டி விட்டார். சரியா, அதான சார் பிரச்சனை. வெட்டின உடனே சிவபெருமான் காட்சி கொடுத்தார், அப்பா உனக்கு சண்டீச பதம் தந்தோம், கோயிலுக்குள்ள வா, சண்டீச சந்நிதியில உட்கார்ந்துக்கோ, எல்லாருக்கும் புண்ணியத்தை கொடு, உன்னை வந்து எல்லாரும் கும்பிடணும், எனக்கு உரியதெல்லாம் உனக்கு, எனக்கு யாரெல்லாம் என்னென்ன புடவையெல்லாம் வேஷ்டியெல்லாம் துண்டெல்லாம் என்ன கொடுத்தாலும் சரி, எனக்கு அப்புறம் அது உனக்கு, எனக்கு சாட்டிய மாலை உனக்கு, பொன்னங்கெடுக்கை முடிவேந்த புனிதற்கமைக்கும் பொருளன்றி மின்னும் கலன் நாடைகள் பிறவும் வேறு தனக்கொன்று அமையாமே மன்னன் தலைவன் பூஜனையில் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூசனை கொள்ளும் தூயோன் அடித்தாமரை தொடுவான். கொண்டாந்து உட்கார வச்சு விட்டார் சண்டீசர். நம்மால் ரொம்ப பேர் போய் சண்டீசர்ட்ட கையை ஓங்கி தட்டார். அநியாயம், பாவம், அவர் தவம் பண்ணிட்டு இருக்கார். இவன் தவத்தை கலைச்சு, நான் தான் ராமசாமி, கோயிலில் மூணு பிரகாரம் வந்திருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்க, நம்ம அட்ரஸ் இது, இது சரியா தப்பா தெரியாம பண்றோம், சில பேர் நூல் எடுத்து போட்டு போறேன். கோயில் இந்து மதம் மாதிரி உயர்ந்த மதம் கிடையாது, சைவ பெருமக்களுடைய சித்தாந்தம் மாதிரி உயர்ந்த சித்தாந்தம் கிடையாது, அது தெரியாத நம்மள மாதிரி முட்டாள்களும் கிடையாது. அங்க போனா அவர்கிட்ட கையெல்லாம் தட்டப்படாது, கும்பிடுங்க. கடவுளே நீ பூஜை பண்ற, எனக்கும் மனசு கடவுள்கிட்ட போறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துருங்க. தெரியாம கைய தட்டுறது, நீ விட்டு அவர் முதுகுல தட்டுவான் போல இருக்கு, கூடவே கூடாது. ஆமா, கையை வெட்டினது சரியா, காலை வெட்டினது சரியா, எப்படி சரி, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இப்பவே தண்டனை கொடுத்து விட்டா எனக்கு அடுத்த பிறவி கிடையாது, இப்போ தண்டனை கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா எனக்கு அடுத்த பிறவி உண்டு, சரிதானா? அப்பா காலை வெட்டினார்ல, சிவபெருமான் காட்சி கொடுத்தார்ல, மோட்சம் யாருக்கு, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும். அது எப்படி சார், சிவனுக்குரிய பாலை தள்ளி விட்டவருக்கு எப்படி மோட்சம், அதுக்கு தான் தண்டனை அனுபவிச்சு கணக்கு முடிஞ்சு வச்சுல்ல. தண்டனை மீதி இருந்தா அடுத்த பிறவி எடுக்கணும், தண்டனை மீதி இல்லாம கணக்கு முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த பிறவி கிடையாது. அதுக்காக கையில எல்லாரும் தண்டிக்க முடியுமா? நீங்களும் நானும் வெட்ட ஆரம்பிச்சா என்னத்துக்காகிறது? இல்லை, அது சிவனுடைய அருள் பெற்ற சில பேர் தண்டிக்கலாமே தவிர எல்லாரும் தண்டிக்க முடியாது. அங்கே கலிக்கம்பர், இங்கே சண்டீசர். இன்னொருத்தர் முக்கியமான வரலாறு, ரெண்டு வரலாறு இப்ப நான் சொல்றேன். ஒன்று திருஞான சம்பந்தர், அப்புறம் அப்பர் சுவாமி. நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், தினம் முழு வரலாறுன்னு சொல்ல முடியல, ஏன்னா என் தலைப்பு அப்படி வந்து மாட்டுது. இந்த தலைப்புக்குள்ளதான் நான் பேசணும். சென்னையில மயிலாப்பூர்னு ஒரு பகுதி, கயிலையே மயிலை, மயிலையே கயிலை. நான் வருஷத்துல ரெண்டு மூணு நாள் அங்க போய் சொற்பொழிவு பண்றேன். 63 உற்சவம் அற்புதமா நடக்குது மயிலாப்பூர் கோயில்ல. அம்பாளுக்கு பேர் தெரியுமா? கற்பகாம்பாள், கருணை கடல். எம்பெருமான் கபாலீச்சரத்தான், அது முருகன் கோயில். முருகன் தான் பெரிய சன்னதியா இருப்பார், பின்னாலே சிவபெருமான் அங்க வந்து
கொஞ்சம் இடம் வாங்கிக்கிட்டார். அவர் கோயில் பின்னால இருந்துச்சு, இன்னைக்கு அது சாந்தோம் சர்ச்சா மாறி போச்சு. பழைய மயிலாப்பூர் கோயில் இன்னைக்கு சாந்தோம் சர்ச்சாக மாறிவிட்டது. சர்ச்சு தூணை பாக்குறாங்க, தூண்ல ஆஞ்சநேயர் இருக்கார். சர்ச்சுக்கு எப்போ ஆஞ்சநேயர் போனாரு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு விட்டுட்டேன். அப்ப கட்டுன கோயில் சரி, இங்க கோயிலை கொண்டாந்து மாத்தி 300-400 வருஷத்துக்கு மேல ஆச்சு. சம்பந்த சுவாமி போற பொழுது கோயில் இங்க இல்லை, கடற்கரையை ஒட்டி இருந்தது. திருவிழாக்கள் நடந்தன. சம்பந்த சுவாமி சென்னைக்கு போனவர், திருவற்றியூர்ல தங்குறார். திருவற்றியூர் தெரியுமா? பட்டினத்து சுவாமி கடைசியிலே போய் ஆண்டவனோடு இரண்டரை கலந்து சிவலிங்கமாக மாறிய இடம் திருவற்றியூர். மண்டெல்லாம் சிவலிங்கம், திருவற்றியூர். பட்டினத்து சுவாமி கடைசியா அங்க போய் சேர்ந்தார், அந்த ஒற்றியூர். அங்கே திருஞான சம்பந்த பிள்ளையார் வழிபாடு செய்கிறார். திருவற்றியூர்ல இருந்து மயிலாப்பூர் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் உத்தேசமா இருக்கும். திருஞான சம்பந்தர் மயிலாப்பூருக்கு வரப்போறார். வழியெல்லாம் பார்க்கிறார், பூவா கொட்டி வச்சிருக்காங்க, மேல பூவுனால தோரணம், போற வழியெல்லாம் வாழ பந்தல். இவ்வளவு தூரத்துக்கு வழியெல்லாம் பூ, மேல பூரா பூ. யார் இப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கா தெரியல. சம்பந்த சுவாமியும் அடியார்களும் இந்த பூ போன்ற பாதத்தை அந்த பூவுல வைக்க, அந்த பூ தான் பிறந்த பெருமையை அடைய திருஞான சம்பந்தர் மயிலாப்பூருக்கு வந்துட்டார். அவ்வளவுக்கு பூங்காவனம் போட்டாராம். காவனம், கான்னா சோலை, காவனம்னா சோலையின் வண்ணம், பூவனம். காவனம் பூவனமாக மாறிவிட்டது, பூவண்ணம். எல்லாம் அவர் கூட வந்துட்டாங்க. மயிலாப்பூர் கோயில் வாசப்படியில நிற்கிறார். ஒரு செட்டியார் அங்கிருந்து ஓடி வந்தார், சிவனேசன் செட்டியார். காலில் விழுந்தார். எல்லாரும் சொன்னாங்க, இந்த பூ ஏற்பாடு போற இவர் தான். அட எங்க அப்பா, இவ்வளவு தூரத்துக்கு பூவா போடுறதா இருந்தா செட்டியார் பணக்காரர் அதானே அர்த்தம். காலில் வந்து விழுந்தார். ஒரு குடம், இவ்வளவு பெரிய குடம் தூக்கிட்டு வந்து ஞான சம்பந்தருக்கு முன்னால வச்சு விட்டார். ஞான சம்பந்த பிள்ளையார் இது என்னன்னு கேட்கிறார். என் பொண்ணு 5 வருஷத்துக்கு முன்னாலே இந்த பொண்ணு பாம்பு கடித்து இறந்து விட்டாள். செட்டியார் சிவனேசன் செட்டியார், ரொம்ப நாள் தவம் கடந்து ஒரு பொண்ணு பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு பூம்பாவைன்னு பேர் வச்சார். அந்த பொண்ணு சிவபெருமானுடைய பக்தையாக வளர்ந்தது. சிவனுக்கு பூ கொய்து மலர் கட்டியது. இவர் பார்த்தார், இந்த பொண்ணுக்கு யாரு மாப்பிள்ள, ஞான சம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்னு நினைச்சார். வேடிக்கையை பார்த்தீங்களா, ஞான சம்பந்தர் கவுண்டன்ய கோத்திரத்து பிராமணர், இவரு சிவனேசர் செட்டியார், எப்படி கல்யாணம் பண்ணலாம்? அந்த காலத்திலே கடவுள் அடியார்களுக்கு ஜாதி வித்தியாசம் கிடையாது. நந்தனை போலொரு பார்ப்பான் இந்த ஞான மீதினில் உண்டோ. சிவபெருமான கும்பிட்ட தொண்ட குலம் தொழுங்குலம், கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆதிசைவ சிவாச்சாரியாரா இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமி கோயில்ல நடனமாடிய கணிகையான பரவநாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஜாதி கிடையாது. இன்னைக்கு 1000 பெரும்பாடு படுற இந்தியாவில் ஜாதி இல்லை ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு போறோம். தேர்தல் வந்த உடனே அவனவனுக்கு தெளிவா ஜாதி நினைப்பு வந்துருது. வராட்டாலும் வர பண்ணிப்படுறாங்க, நாங்க என்ன பண்றது? அந்த காலம் அதுதான் சேர்க்கிறார், மறக்காதீங்க. யாருக்கு கல்யாணமா? கவுண்டன்ய கோத்திரத்து அந்தனரான ஞான சம்பந்த பிள்ளையாருக்கு. என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன் சொன்னது மயிலாப்பூர் சிவனேச செட்டியார். பொண்ண வளர்த்தார், பொண்ணுக்கு 7 வயசு. மலர் கொய்ய சென்றது, பாம்பு கடிச்சிருச்சு. தூக்கிட்டு வந்து போட்டார், வாயில நுர தள்ளுது. இந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தா என் சொத்தையே கொடுக்கிறேன்னார் கோடீஸ்வரர். முடியல,
மூணு நாளை பார்த்தாங்க குழந்தை இறந்து வச்சு. இது யார் சொத்து? ஞான சம்பந்தர் சொத்து. இதை நான் பாதுகாப்பேன். அதுதான் அவருக்கு வைராக்கியம். என்ன வைராக்கியம்? ஞான சம்பந்தர் சொத்தை அவர் என்னைக்கோ ஒரு நாளைக்கு வருவார், பாதுகாத்து கொடுத்துருவேன். பாதுகாத்தார். பூஜை அறையில கொண்ட சாம்பல், புரியுதா? மடப்பள்ளி சாம்பல் இல்ல, மனுஷ சாம்பல். இருக்கிற வரைக்கும் தான் சோ அண்ட் சோ. இறந்து போயிட்டார்னா பிடி மண்ணு வீட்டுக்குள்ள கொண்டாடாதேங்கிறார். காசியில கொண்ட கங்கையில கரைச்சு போடு, வீட்டுக்குள்ள வரப்படாது, அவரு கட்டின வீடு. இன்னைக்கு வெறும் சாம்பலா வந்துட்டாரு, வீட்டுக்குள்ள கொண்டாடாதேங்கிறார். பார்த்தீங்களா? ஒரு பிடி சாம்பரும் காணாது, மாய உடம்பு இதுவே. கொண்டாந்து பூஜை அறையில வச்சு விட்டாரு. யார் சொத்து? ஞான சம்பந்த பிள்ளையார் சொத்து. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, ஒரு வருஷம் இல்ல, அஞ்சு வருஷம் தினம் அதுக்கு பூஜை, அதுக்கு நைவேத்தியம். எதுக்கு? சுடுகாட்டு சாம்பலுக்கு. சுருக்கமா சொல்ல போனா அதானே எலும்பு சாம்பல். குடத்துல வச்சு கும்பிடுறார். இது யார் சொத்து? சம்பந்த சுவாமி சொத்து. இப்ப சம்பந்த சுவாமி வந்துட்டார், கொண்டு போய் முன்னால வச்சாச்சு. என்னன்னு கேட்டார். கதைய பூரா சொன்னார்கள். இது யாரு? பூம்பாவை. அப்படியா? அவர் திருக்காலத்தை எல்லாம் கும்பிட்டு வந்துட்டு இருக்கார் நம்முடைய திருஞான சம்பந்த பிள்ளையார். இப்ப கடைசியா திருவற்றியூர் வந்துட்டு இங்க வந்துட்டார். இத கேட்ட உடனே நான் தினம் அடியார்களுக்கு அன்னம்பாடிப்பு செய்வேன், தினம் அடியார்களுக்கு சோறு போடுவேன், என் பொண்ணு இப்படி ஆயிடுச்சு, உங்களுக்கு தான் இது சொந்தம், இந்தாங்க வச்சுக்கிடுங்க. தினம் அடியார்களுக்கு அன்னம் பாதிப்பு இன்னும் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு வைராக்கியம், பொண்ணு இறந்தா எல்லாரும் என்ன சொல்லுவான்? என்னடா எல்லாருக்கும் ஜோறு போட்ட ஒத்த பொண்ணு போயிடுச்சு, போடா கடவுள் இப்படித்தாண்டா பண்ணுவாரு, விட்டுடுறாம. இதுதான் வாய்ப்புன்னு எதையும் எதையும் கொண்டு சேர்க்கப்படாது. புண்ணியம் தனி, பாவம் தனி. அதுல வைராக்கியம், தினம் சோறு. கதைய பூரா கேட்டாரா? முன்னால என்ன இருக்கு? குடம். மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலி சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். ஒரு பொண்ணு பேரை வச்சு அத்தனை பாட்டும் பாவாய் பாவாயின்னு ஞான சம்பந்தர் பாட, இதுக்கு பேரு பூம்பாவை பாட்டு. கடவுளை பாடின ஞான சம்பந்தர். அட்டிட்டல்னா சோறு போடுறது. உங்க அப்பா எல்லாருக்கும் சோறு போடுறாரு, அதை பார்க்காம போயிட்டியா? கோயில்ல தைப்பூசம் நடக்குமே, அதை பார்க்காம போயிட்டியா? மை பூசும் முன்கண் மடநல்லார் மாமையிலை கைப்பூசு நீற்றான் கபாலி சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசு முன்பொழுக்க நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய். ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய். கார்த்திகை விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய். நமக்கு தீபாவளி கிடையாது, தமிழனுக்கு திருக்கார்த்திகை தான். தீபாவளி பின்னால வந்து சேர்ந்தது. நமக்கு திருக்கார்த்திகை தான் தீபாவளி. நாளானைக்கு திருக்கார்த்திகை, விளக்க ஏத்தி வச்சு ஜோதியே சுடரே சூழ்வொளி விளக்கே சுரிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே பரனே பால்கொள் வண்ணீற்றாய் பங்கையத்தயனுமால் அறியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்றருளாயே. ஜோதி சுடர் சூழ்வொளி விளக்கு நமக்கு திருக்கார்த்திகை தான். அப்ப பிடிச்சிருக்குங்க 2000 வருஷமா. கார்த்திகை விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய், ஆதிரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய். மார்கழி மாசம் திருவாதிரை தரிசனம், அதுக்கப்புறம் கடலாட்டு, மாசி கடலாட்டு. மாசி மாதம் பெருமான் போய் கடலாடிட்டு வருவாராம்,
எந்த ஊர்ல? மயிலாப்பூர்ல. மாசி கடலாட்டுக்கானாதே போதியோ பூம்பாவாய், பங்குனி உத்திர நாள் ஒளிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய். பங்குனி உத்திரம், பங்குனி மாசம் கடைசி உத்திரம். தமிழனுக்கு எல்லா பௌர்ணமியும் விசேஷம். சித்திரா பௌர்ணமி அழகர் ஆத்துல இறங்குவார், சித்திர நட்சத்திரம். வைகாசி பௌர்ணமி வைகாசி விசாகம், முருகப்பெருமான் திரு அவதாரம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் விசேஷம் உண்டு. ஆனி பௌர்ணமியில் நடராஜாவுக்கு அபிஷேகம் நடக்கும். ஆடி பௌர்ணமி அம்பாளுக்கு வழிபாடு, ஆடிப்பூரம், ஆடி பௌர்ணமி. ஆவணி பௌர்ணமியில் பெருமானுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவார்கள். ஐப்பசி பௌர்ணமிதான் அன்னாபிஷேகம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒவ்வொரு செய்தி உண்டு. ஆவணி மாச பௌர்ணமிக்கு ஏதோ ஒரு ஒரு பெருமாள் வழிபாடு, சரியா சொல்லப்போனா சூரிய பகவான் வழிபாடு. ஆவணி பௌர்ணமி, ஆவணி ஞாயிறு சூரிய பெருமானுக்கு வழிபாடு. இப்படியே ஒன்னொன்னும். புரட்டாசி பௌர்ணமி அம்பாளுக்கு அபிஷேகம், நவராத்திரி முடிஞ்சு சாந்தாபிஷேகம். ஐப்பசி பௌர்ணமி சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம். கார்த்திகை பௌர்ணமி திருக்கார்த்திகை, முருகனுக்கு விசேஷம், சிவபெருமானுக்கு விசேஷம். மார்கழி பௌர்ணமி மார்கழி திருவாதிரை தரிசனம். தை பௌர்ணமி தைப்பூசம். மாசி பௌர்ணமி மாசி மகம். பங்குனி பௌர்ணமி பங்குனி உத்திரம். அதுலேயும் பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷம். ஏன் தெரியுமா? மதுரையிலே மீனாட்சிக்கும் சுக்கலிங்க பெருமானுக்கும் கல்யாணம் பங்குனி உத்தரம். திருப்பதியிலே பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் கல்யாணம் பங்குனி உத்தரம். தர்மராஜாவுக்கும் பாஞ்சாலித்தின் கல்யாணம் பங்குனி உத்தரம். திருப்பரங்குன்றத்திலே முருகனுக்கும் தெய்வயானைக்கும் கல்யாணம் பங்குனி உத்தரம். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கும் பரவநாச்சியாருக்கும் கல்யாணம் பங்குனி உத்தரம். சீதைக்கு ராமனுக்கும் கல்யாணம் பங்குனி உத்தரம். அதனால பங்குனி உத்தர நாள் காணாதே போதியோ பூம்பாவாய், பவித்திர உற்சவம்மா. தெரியுமா, கோயில்ல ஏதாச்சும் வழிபாடு பண்ற பொழுது முன்ன பின்ன ஆகி போச்சுன்னா கடவுளே என்ன மன்னிச்சுக்கோ, அதுக்காக பண்றது பவித்திர உற்சவம். இப்படி பாடினாரா? 10வது பாட்டு பாடினார், குடம் உடைஞ்சது. எத்தனாவது பாட்டு அது? என்ன 10வது பாட்டுல குடம் உடையுது? 10 மாசம் தானே வயிற்றுல இருந்தா, அம்மா வயிற்றுல எத்தனை மாசம் இருந்தா? 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையன் என்ற போதே பறிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்திலேந்தி கனகமுனை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி. 10 லட்சம் 2 10 மாசம். அது மாதிரி 10வது பாட்டு 10வது மாசம். அப்படியே உடைஞ்சது. உடஞ்சா இறந்தபோது பொண்ணுக்கு 7 வயசு, இப்போ இங்கிட்டு 5 வயசாச்சு. 12 வயசு பொண்ணா வந்திருக்குது. உள்ளே வளர்ச்சி கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே சுந்தரமூர்த்தி சுவாமி. வளர்ச்சியோட முதல வாய்ப்புள்ள வந்துச்சு. இங்கே 12 வயசு பொண்ணு அழகா கம்பீரமா வந்து நிற்குது. அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? 5 வருஷம் கழிச்சு என் பொண்ணு, ஒத்த பொண்ணு. இந்த ஒத்த பொண்ணு வச்சிருக்கவனுக்கெல்லாம் பாசம் அளவுக்கு மேல இருக்கும் அந்த காலத்தில். இப்ப எல்லாமே ஒன்னொன்னுதான். நாம் இருவர் நமக்கு ஒருவர். இனிமே நாம் இருவர் நமக்கு எதற்கு மற்றொருவர்னு சொல்லப்போ. அப்படி ஒரு காலம் கூடிய சீக்கிரம் வந்துடும். பெரியாழ்வார் சொல்லுவார், ஒத்த பொண்ணு ஆண்டாள் நாச்சியார், அவளை இந்த பெருமாளுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இந்த கிருஷ்ண இவன், இவனுக்கு 2 அம்மா இல்ல, ஒருத்தி தேவகி ஒருத்தி யசோத. என் பொண்ணு ஆண்டாளுக்கு 2 மாமியார் இல்ல, ஒழுங்கா வச்சுக்கணுமே. யாரு? பெரியாழ்வாரம்மா. பாட்டு சொல்லவா? ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கண்மால் தான் கொண்டு போனான். இந்த பெருமாள் தான் வந்து என் பொண்ண கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போயிட்டான். மருமகளாய் பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற யசோதை,
மறுமகளை கண்டு உகந்து மனாட்டு புரஞ்செய்யும் கொல்லோ. பெரிய பிள்ளைய பெத்தை யசோதை எம் பொண்ண மறுமகளா வச்சு ஒழுங்கா நடத்துவாளா? யாரு கேக்குறார்? பெரியாழ்வார். அப்பவே அப்படித்தான் இருந்துச்சு. அனுப்பு மாமியார தொட்டா சும்மா இருக்கும், மருமக தொட்டா வெடிச்சிடும். பாத்தீங்களா? ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கண் மால் தான் கொண்டு போனான், பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற யசோதை மருமகளை கண்டு வந்து மனாட்டு புரஞ்செய்யும் கொல்லோ. எதுக்கு இதெல்லாம் சொன்னேன் தெரியுமா? எழுப்பிட்ட ஒத்த பொண்ணு, இப்போ அந்த ஒத்த பொண்ணு செத்து போச்சு, 5 வருஷமா காப்பாத்தினார். பொண்ணு வந்தா அப்பாவுக்கு எப்படி இருக்கும் சந்தோஷம் தாங்கல? திருஞான சம்பந்தரை திரும்பி பார்த்தார். உங்களுக்காக வளர்த்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போங்க, எப்படி இருக்கு? அதானே நியாயம். உங்களுக்காகத்தான் வளர்த்தேன், கல்யாணம் பண்ணிட்டு போங்க. நம்ம காலத்து சாமியார் இருந்தா செட்டியார் கோடீஸ்வரர் ஒத்த பொண்ணு சொல்லுவான. விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போனார் 1893 ஏப்ரல் மாசம் போனாரு. உலக சர்வ மத மகாநாடு ஏப்ரல் மாசம் மகாநாடு இல்ல, ஒத்தி போட்டான் செப்டம்பர். அமெரிக்காவில ஒரு அம்மா கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சு இந்த சாமியாருக்கு சோறு போட்டது. சாமியாருக்கு 30 வயசு, சுவாமிஜி விவேகானந்தருக்கு சரியா 30 வயசு. பிறந்தது 1863, இப்போ 1893 செப்டம்பர் மாசம் 11ஆம் தேதி. மறந்துடாதீங்க, முக்கியமான தேதி. சரிதானா? 1893 சர்வ மத மகாநாடு, 7000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லா மதத்துக்கும். இந்து மதத்துக்கு ஒரே ஒரு ஆள் சாமியார், இந்த 30 வயசு. எங்க பார்த்தாலும் மத்த ஆட்கள். இவரை பேச கூப்பிட்டாங்க, பயமா இருக்கு. மத்தியானம் பேசுறேன்ட்டார். மத்தியானம் கூப்பிட்டாங்க, அப்புறம் பேசுறேன். 3 மணிக்கு பேசுன்ட்டாங்க. கைகாலெல்லாம் ஆடுது. 7000 பேர் உட்கார்ந்து இருக்கான் பெரிய ஆட்கள். எதிர்த்தாப்புல ஒரு காட்சி, பகவான் ராமகிருஷ்ணர் காட்சி கொடுத்துட்டார். இவருடைய குருநாதர் பார்த்தார், இல்ல யானை பல வந்துருச்சு. மேடைக்கு போனார், மைக்க கையில பிடிச்சார். 7 சொற்கள், 7000 பேர் எந்திரிச்சு நின்று கைய தட்டினார். எத்தனை சொல்லு? 7 சொல். மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, எத்தனை சொல்லுங்க? மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஏன் கையை தட்டணும்? இதுவரைக்கும் பேசினவன் பூரா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், சீமாட்டிகளே சீமான்களேன்னு பிரிச்சு பேசினாங்க. இந்த இந்து மத சன்னியாசி இங்க வந்து சகோதரிகளே சகோதரர்களே, உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் எங்கள் சகோதரர்கள் எங்கள் சகோதரிகள், எல்லாம் நம்ம ஊரு, யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்லிட்டாண்ட அப்பா. இந்த ஒரே மதம் தான் எல்லாரையும் உலக சகோதரத்துவத்தை உண்டாக்க கூடியது. 7000 பேர் எந்திரிச்சு நின்று கைய தட்டிட்டான். அன்னைக்கு சாமி தான் ஹீரோ, மேன் ஆஃப் தி மேட்ச் அவர் தாங்க. அவ்வளவு பேரும் பாராட்டுறான். 3 நிமிஷம் பேசிட்டார், உட்கார்ந்தார். வெளியில வந்தாரா ஒரு அமெரிக்க பொண்ணு, சாமியே பார்த்தது. 30 வயசு, அழகா இருக்காரு, அறிவுள்ள மனுஷன். மடக்கி போட்டணும் ஆசைப்பட்டா, தப்பு இல்லை, நல்லா இருக்காரு. அறிவும் அழகும் சேராது. பெர்னாட் ஷாட்ட ஒரு அழகி போறானா, போய் பெர்னாட் ஷா நீங்க பேர் அறிஞன், நான் பேர் அழகி, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க அறிவுக்கும் என்னுடைய அழகுக்கும் ஒரு புள்ள பிறந்தா எப்படி இருக்கும் நானா? பெர்னாட் ஷா இப்படியே பார்த்தாராம். அப்படி பிறந்தா நல்லா தான் இருக்கும், என்னுடைய அழகுக்கும் உன்னுடைய அறிவுக்கும் ஒரு புள்ள பிறந்தா அந்த பசிபிக் சமுத்திரத்தில் எரிகிறதா அட்லாண்டிக்கில் எரிகிறதா? இந்த பொண்ணு இவரை காதலிக்கிறா, வந்து சொல்லணும்,
மரியாதையா சொல்லணும், பண்பாட்டோட சொல்லணும், பக்குவமா சொல்லணும். பக்கத்துல வந்தா, சுவாமிஜி வாட் டு யூ வாண்ட், ஐ லவ் யூன்னு சொன்னா அசிங்கமா இருக்கும், சொல்லக்கூடாது, பண்பு இல்லை. கிட்டிகாரி, சுவாமிஜி ஐ வாண்ட் டு ஹாவ் எ சன் லைக் யூ, உங்களை மாதிரி ஒரு மகனை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். சுத்தி வளைச்சி தொட்டுட்டான். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களை மாதிரி ஒரு குழந்தை பெறணும். நம்ம சாமியார் இருந்தா வெள்ளக்காரிகளை கூப்பிடுறான்னு பின்னாலே போயிருப்பாங்க. இந்த காலம் யோசிங்க, சாமி என்ன சொன்னார் தெரியுமா, கம்பீரமா, என்ன, ஐ வாண்ட் டு ஹேவ் எ சன் லைக் யூ. வை, ஐ ஆம் யுவர் சன் மை டியர் மதர். என்ன மாதிரி என்ன புள்ள, நானே உனக்கு புள்ள அம்மான்னாராம். அவ சொன்னாளா, திஸ் இஸ் இந்தியா. ஏன், அந்த காலத்துல இந்தியாவில் பொண்டாட்டி தவிர எல்லா பெண்களும் தாய்க்கு சமானம். அமெரிக்காவில் நான் சொல்லப்படாது, நான் விட்டுட்டேன், வேண்டாம், நமக்கு வேண்டாம், சரிதானா? அது மாதிரி திருஞான சம்பந்தர்கிட்ட இப்போ இவர் என்ன சொன்னார், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிடுங்க. திருஞான சம்பந்தர் சிரிச்சார், சிரிச்சிட்டு அழகா சொன்னார், நீ பெத்த புள்ள பாம்பு கடிச்சு இறந்து போச்சு, இது நான் உயிர் கொடுத்த பெண், அதனாலே நீ இவளை எனக்கு திருமணம் செய்து கொடுப்பதை சிந்திக்காதே. மற்றவர் தமக்கு வன்புகலி வாணர், நீர் பெற்ற பெண் விடத்தினால் வீழ்ந்த பின்னை, யான் கற்றைவார் சடையார் கருணை காண்பர உற்பவிப்பித்தலாலே உரை தகாது. இது என் பொண்ணு, பண்டாட்டி இல்லை, இந்த பொண்ணு வாழ்க. சேர்க்கிறார், ஞாபகப்படுத்துறார். பிரம்மா ஒரு பொண்ணை படைச்சானா, எள்ளளவு கூட குறை இல்லாத பொண்ணு. திலம்னா எள்ளு, திலோத்தமான்னா எள்ளளவு கூட உத்தமம் இல்லாத பாகம் அவள்கிட்ட கிடையாது. உடம்பு பூரா பேரழகியா படைச்சாராம். யாரு, பிரம்மா. இந்த பொண்ணுக்கு என்ன பேர் வச்சாரு, திலோத்தமான்னு பேர் வச்சாராம். வச்ச உடனே பொண்ணை பார்த்தாராம், சந்தோஷமா இருந்துச்சான், என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு ஓட ஆரம்பிச்சாராம். அவ விழுந்தகட்டேன்னு ஓட, இவர் துரத்துக்கிட்டே ஓட, சிவபெருமான் காலில் போய் விழுந்தாளாம். சிவபெருமான் தடுத்து நிறுத்தி, பெருமான் இந்த காரியம் செய்யாதே, இது உன் பொண்ணுன்னு அனுப்பிச்சாராம். இப்படின்னு வடமொழியில ஒரு தகவல். சேர்க்கிறார் சொன்னார், பான்மையால் வணிகரும் பாவை தன் மனம் ஏனையோர்க்கு இசைகிறேன். அந்த பிரம்மா கூட அப்படி பண்ணிவிட்டார், ஆனா இந்த பெருமான் என்ன சொன்னார், இந்த திருமணத்துக்கு இசையேன் என்றார். செட்டியார் என்ன பண்ணார் தெரியுமா, அப்ப வேற யாருக்கும் இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது இல்லை. அந்த பொண்ணு அவ்வளவுதான், திருஞான சம்பந்தருக்குன்னு சொன்ன பொண்ணு வேற யாருக்கு சமானம் இல்லை. அந்த பொண்ணு அப்படியே இருந்து திருவடி அடைந்தாள். இதுல எங்க இருந்து வந்தது வைராக்கியம், பொண்ணு இறந்து போனா கூட அடியார்களுக்கு அட்டிட்டல் காண்பேன், சோறு போடுவேன், பொண்ணுடைய அந்த உடம்பை தூக்கி அந்த எலும்பை பாதுகாப்பேன். கடைசிய ஒன்னே ஒன்னு சொல்றேன், இப்போ திருநாவுக்கரசு பெருமான் திருக்காலத்தியிலே கும்பிடுறார், அருமையான பாட்டு. திருக்காலத்தி பெருமான கும்பிட்டார், திருக்காலத்திக்கு தட்சிண கைலாசம்னு பேர், தென்கைலாயம். இது தென்கைலாயம்னா வடகைலாயம் எங்க இருக்கு, அங்க இருக்கு இமயமலையில. நான் கைலாசத்துக்கு போக வேண்டும், அப்பர் சுவாமி தீர்மானம் பண்ணிவிட்டார். எப்போ, ஏழாம் நூற்றாண்டு. இன்னைக்கு கைலாசம் போறவங்க ஃப்ளைட்ல போய் இறங்குறாங்க, மானசரோவர் வரைக்கும் போகலாம், மானசரோவர் வரைக்கும் போய் இறங்கிடுறாங்க. 135 கிலோமீட்டர் அந்த ஏரி, தண்ணி அவ்வளவு தூய்மை, உள்ள இருக்கிற மூர்த்தி தெரியுது. மூர்த்தினா தெரியுமா, மூர்த்தம் கல்லு, ஒரு கல்லு சிவலிங்கம் மாதிரி இருக்கு, ஒரு கல்லு பிள்ளையார் மாதிரி இருக்கு, ஒரு கல்லு முருகன் மாதிரி இருக்கு, ஒரு கல்லு நந்தி மாதிரி இருக்கு.
அள்ளிக்கிட்டு வர்றாங்க. தீர்த்தத்துக்கும் சிறப்பு, மூர்த்தத்துக்கும் சிறப்பு. நான் போன பொழுது இவ்வளவு அள்ளிக்கிட்டு வந்தேன், எங்க வீட்டுல வச்சிருக்கேன், தினம் அதை கும்பிட்டு உட்கார்ந்து இருக்கேன். ஒரு பக்கம் தீர்த்தம், ஒரு பக்கம் மூர்த்தம், எல்லாம் மானசரோவர் மனசினால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தம். பிரம்மா மனசினால் உண்டாக்கினாராம் அந்த தீர்த்தம். நாங்க போன பொழுது ராத்திரி 6 மணிக்கு அங்க போயிட்டோம். கீழே தீர்த்தம், மேல மலை. 60 பேர் போன அப்போ எங்க ஷெர்பா சொன்னா இந்த மலையில நின்று பார்த்தா கைலாசம் தெரியும்னா. நாங்க அது வரைக்கும் கைலாசத்தை பார்த்ததே இல்லை. கைலாசத்தை பார்க்கணும். 60 பேரும் ஜீப்பை விட்டு கீழே இறங்கிட்டோம். இந்த பக்கத்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா எல்லாம் கீழே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். மேகமா போகுது, கைலாசத்தை காணும். மேகம் மறைச்சிருச்சுங்க. ஆண்டவனை ஆணவ மேகம் மறைக்குது இல்ல, மறைச்சிருச்சு. சிவபுராணம் பூரா படிச்சோம், காணும். அவன் ஷெர்பா சொல்றான், போன வாரம் திபெத் மக்களை தேடி 100 பேர் குஜராத்தில இருந்து வந்தாங்க. ஒரு வாரம் பூரா மேகம் மறைச்சிருச்சு, கைலாசத்தை பார்க்காம போயிட்டாங்க. எங்களுக்கு எப்படி இருக்கணும்? 1.25 லட்சம் ரூபாய் செலவழிச்சு 20 நாள் நாய் பட்ட பாடுபட்டு பழியில பூரா மேடு பண்ணலாம். கைலாசத்தை பார்க்காம திரும்பினா வீட்டுக்காரி என்ன கேப்பா, இதுக்கா இவ்வளவு செலவழிச்சீங்கன்னு கேப்பா. இந்த மேகத்தை நம்ம ஊர்ல இருந்து பார்க்க முடியாதா? சிவபெருமானே கண்ணீர் விட்டு அழுதான். காணும், கீழே இறங்கிட்டோம். மானசரோவர் தீர்த்தம் ராத்திரி 8 மணி, -15 டிகிரி. உள்ள இன்னர் போட்டு, பனியன் போட்டு, சட்டை போட்டு, கோட்டு போட்டு, ரகு போட்டு, போர்வை போர்த்தி, அதுக்கு மேல குளிருது. மானசரோவர் தீர்த்தத்துக்கு முன்னால நாங்க நிக்கிறோம். என் கூட வந்த ஒரு பேங்க் மேனேஜர் ஆளை காணும். என்னடா மதுரையில 4 பேர் வந்தா 3 பேர் தான் நிக்கிறோம், ஒரு ஆளை காணும், பேங்க் மேனேஜரை காணும், தேடுங்க. எங்க போய் தேடுறது? மானசரோவர் பூமியிலிருந்து 15,000-16,000 அடி உயரம், ஜில்லுன்னு இருக்கு காத்து, ஊசி காத்தா குத்துது. மேனேஜரை காணும்னா ஒரு ஆள் சொல்றாரு, அந்த தண்ணிக்குள்ள நிக்கிறாருங்கிற இந்த மனுஷன் இறங்கிட்டாரு. இவ்வளவையும் கலட்டி ஒரு துண்டை கட்டிக்கிட்டு இறங்கிட்டாரு. ஏன் தெரியுமில்ல, நாங்க போற பொழுது 16 நாள் போனோம். எல்லா ஊர்லயும் பிரசங்கம். நான் சொன்ன கைலாசத்தை பத்தி தினமும் பேசினேன். அப்போ ஒண்ணு சொன்னேன், கைலாசம் என்பது சிவபெருமான், மானசரோவர் என்பது அம்பாள். அம்பாளை கும்பிட்டாத்தான் சிவபெருமான்கிட்ட போகலாம். மானசரோவரில் குளிச்சாத்தான் சிவபெருமானுடைய கைலாசத்தை பரிக்கிரமா பண்ணலாம் அப்படின்னு நான் படிச்சதை சொல்லிட்டேன். இந்த மனுஷன் அதை அப்படியே எடுத்துக்கிட்டாரு. வேதமாக தண்ணிக்குள்ள இறங்கிட்டாரு. இப்ப எல்லாரும் என்ன பாக்குற, நீ தானே சொன்ன இத்தனை நாளா, நீ சொல்லத்தான் லாயக்கு, மான பிரச்சனையா இல்லையா? ஏமா பார்த்தேன், இறங்கு. அதிகபட்சம் என்ன ஆகும், போகும், அதானே போயிட்டு போகுது. வந்தாச்சு, முடி தூரம், எப்படியும் போகத்தான் போறோம். போனா போகுது, போ. ஒன்னொன்னா கலட்டுறேன், கை காலு கண்ட்ரோல் இல்லாம ஆடுது. ஒரு வழியா எல்லாம் கலட்டி ஒரு துண்டை கட்டிக்கிட்டு கீழே இறங்குனே பாருங்க, 1000 தேள் கொத்திடுச்சு காலில். 1000 தேள் ஒரு நேரத்துல கொட்டுனா எப்படி, ஐஸ் கட்டி தண்ணி பிறன்னு இழுக்குது. ஒரு மூங்கு போட்டேன், இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிதான், முடிஞ்சு போச்சு. சிவா சிவா சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே அப்பர் சுவாமி. ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் யாரு? மாணிக்க வாசக சுவாமி. கடவுள் தான் தீர்த்தன். அந்த தீர்த்தன் சொல்லிக்கிட்டே 2வது முங்கு போட்டேன், மூச்சு கொஞ்சம் ஒழுங்காகிச்சு. 3வது முங்கு போட்டேன், சரியா போச்சு, உடம்பு படகிடுச்சு. இந்த உடம்பு மாதிரி ஒரு மிஷின் எவனும் பண்ண முடியாது பகவானை தவிர. பகவான் இருக்கிறதுக்கு எது அத்தாட்சி? இந்த உடம்பு தான் அத்தாட்சி, வேற ஒண்ணு வேண்டாம் ஐயா. சரியா போச்சுங்க, கம்பீரமா இருக்கு. என்ன பார்த்த உடனே என்னுடைய நண்பர் ஒரு ஆடிட்டர் ஸ்ரீகாந்தன் பேரு, அவர் இறங்கிட்டார்.
இன்னொருத்தர் அவர் பேர் கேதார்நாத். அவர் இறங்கிட்டார். 65 வருஷத்து அந்தனர் வேதம் சொல்றவர் அவர் இறங்கிட்டார். டிராவல்ஸ்கார வந்து பாக்குறார், கிறுக்கு பயலுக இத்தனை பேர் இறங்கிட்டாங்க, எவன் விறைக்க போறானோ தெரியல. -15 டிகிரி நினப்பு, ராத்திரி 8 மணி, 5 நிமிஷம் குளிச்சுட்டு கம்பீரமா மேல வந்துட்டான். மேல வந்தா பட்டியும் முதலுமா இழுக்கு, தண்ணிக்குள்ள தெரியல. இழுப்புன்னா சரியான இழுப்பு. என்னத்தையோ பண்ணி அவன் வெந்நீர் மாதிரி ஏதோ சூப்பு கொடுத்தான். சூப்ப வாங்கி உள்ள ஊத்த விட்டுத்தான் உயிரே வந்தது. அது ஒரு பக்கம். ராத்திரி போய் படுத்துட்டான். இதெல்லாம் சொந்த அனுபவம். ராத்திரி போய் படுத்துட்டான். சின்ன அறை, 4 பேர் படுக்கலாம். ஒரு பெட்டு மாதிரி ஒண்ணு, கீழே எலி ஓடுது. இந்த பெட்டுல நாங்க 4 பேர் படுத்திருக்கோம். கும்மிருட்டு, விளக்கெல்லாம் கிடையாது. அந்த கடைசியா உள்ளவரு அவசர ஆத்திரத்துக்கு சிறுநீர் கழிக்க போகணும்னா மத்த 3 பேருக்கும் திருவடி தீட்சை பண்ணித்தான் வெளியில. நான் தான் கடைசியா பட்டிருக்கேன். ராத்திரி 1:30 2 மணி, 2 மணிக்கு ஒருத்தர் கதவை தட்டுறார், பம்பாய்க்காரர். கதவு என்ன கதவு, தள்ளுனா திறந்துக்கிறது. தள்ளிட்டார். என்ன கமான் கம்பிப்பி. 4 பேர் எந்திரிச்சு பூட்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு போனா மானசரோவர் கரையில கொண்டே நிக்க விடுறார். ஐஸ் கட்டி இழுக்குது, குளிரு, நில்லுங்கிறார். நிக்கிறேன். 1 மணி நேரம் ஆச்சு. மேல இருந்து நட்சத்திரங்கள் தண்ணீரில் விழுகின்றன. கண்ணார பார்த்தது. மேல இருந்து தண்ணீர்ல நட்சத்திரம், அதுவும் மேகம் மறைச்சா பார்க்க முடியாது. மேகம் மறைக்கலையா, ஆகா அருமையான காட்சி, தேவர்கள் வழிபாடுங்கிறாங்க. இந்த இடத்துக்கு என்ன பேரு, மானசரோவர்னு பேரு. வந்து படுத்து எந்திரிச்சு மறுநாள் காலையில போய் இன்னொரு குளியல் குளிச்சு, அதான் பழகி போச்சு இல்ல. இப்பதான் 3 மங்கு போட்டா சரியா போகுது இல்ல, தண்ணி பழகிருச்சு இல்ல. உள்ள குளிச்சு வந்து எங்க சிவலிங்கத்தை எடுத்து மேல வச்சு அந்த தீர்த்தத்தினால அவருக்கு அபிஷேகம் பண்ணி, அங்க உள்ள பூக்களினால அபிஷேகம் பண்ணி, அங்க உள்ள பறவைகள் பூரா கத்துது. பறவை எப்படி தெரியுமா கத்தும், உமா 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 உமா. இன்னைக்கும் கைலாசத்துல பறவை உமான்னு கத்துது. எங்களுக்கா சந்தோஷம், ஆகா எப்படி இடம். இன்னும் கைலாசம் தெரியல, எதுக்கு வந்தமோ அது தெரியல. உட்கார்ந்து சிவபுராணம் சொன்னான். பல்லோரும் ஏத்த பணிந்து ஒரு ஆள் கத்தினார், அந்தா தெரியுது கைலாசம். விலகிருச்சு, அற்புதமான காட்சி. கைலாசம் மலை தங்கமயமா தெரியுது காலையில. 8 மணிக்கு நிறுத்துங்க, இது நம்ம சொந்த கதை. திருநாவுக்கரசு பெருமான் இங்க இருந்து புறப்பட்டார். திருக்காலத்தியிலிருந்து நடந்து போறார். இப்ப ரொம்ப பேரு ஹெலிகாப்டர்ல போய் இறங்குறாங்க. இறங்கின உடனே இந்த காத்து அடிச்சுதா உடம்பு அந்த குளிரை தாங்க முடியல. இமீடியட் சேஞ்ச் ஆஃப் தி கிளைமேட், உடனடியா மாறி போகுதா, நிறுத்திக்கிட்டு திரும்பிடுறாங்க. நாங்க 7-8 நாள் இதை கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டோம், பழகி போச்சு. பழகுனா சரியா போகும்ல. எங்க ஊர்ல ஒருத்தன் ஜோசியர்கிட்ட போய் கையை நிட்டின. ஜோசியர் இப்படி பார்த்தாரு, ஒரு 6 மாதத்துக்கு கஷ்டமா இருக்கும்னா, அப்புறம்னா அப்புறம் பழகி போயிடும். பழகுனா சரியா போகுது இல்ல, கஷ்டம் கூட பரவாயில்ல சரி. இது எங்களுக்கு அனுபவம். அப்பர் சுவாமிகள் இங்கே இருந்து நடந்தார். ஹெலிகாப்டர்ல போய் உடனே இறங்கினா ஆபத்து, கொஞ்சம் பழகுனாத்தான் உடம்புக்கு நல்லது. நடந்து நடந்து போய் காலெல்லாம் அரைஞ்சு போச்சு, ஊர்ந்தார் முழங்கால் போச்சு, வயிறு போச்சு, நெஞ்சு போச்சு. மானசரோவர் வரைக்கும் போயிட்டார், விழுந்துட்டார். இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. சிவா சிவா வைராக்கியம், அதுக்கு சொல்ல வந்தேன். கைலாசத்தை பார்த்தே தீருவது, கைலாசத்தில் எம்பெருமான் எப்படி இருக்கிறாரோ அந்த காட்சியை கண்டே தீருவது. சிவபெருமான் ஒரு அந்தனரா காட்சி கொடுக்கிறார். எங்கே மானசரோவர், நீ யாரப்பா எங்க போற, நான் கைலாசத்துல பெருமானை பார்க்கப்பேன். ஹே உயிரோட அங்கெல்லாம் போக முடியாது போ. ஒரே வார்த்தை, அதான் வைராக்கியம்.
ஆடும் நாயகன் கைலையின் இருக்கை கண்டு அல்லால் மாடும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என மறுத்தார். இந்த உடம்பு போகத்தானே போகுது, போயிட்டு போகுது. ஆளும் நாயகன் கைலையின் இருக்கை கண்டல்லால் மாடும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என மறுத்தார். இந்த உடம்போட திரும்ப மாட்டேன், செத்த செத்துட்டு போறேன் போய்யா. திருச்செந்தூர்ல ஒரு இஸ்லாமியர் காவடி சிந்து அற்புதமா பாடுவார், முருக பக்தர். இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார், அவரை கொண்டு ஜெயிலில் போட்டு விட்டாங்க. நாளைக்கு தூக்குன்ட்டான், தூக்கு தண்டனை. ஒருத்தர் வந்து கேட்டார், என்னங்க முருகனை இப்படி பாடுறவங்க உங்களுக்கு தூக்கு தண்டனைன்ட்டானே ஐயா. அழகா சொன்னார், என்ன கெட்டு போச்சு, இருந்தா முருகனை திருச்செந்தூர்ல பார்ப்பேன், தூக்கு தண்டனை கொடுத்து அங்க போனா முருகனை அங்க பார்க்கிறேன். அந்த ஆள் தைரியத்தை பார்த்தீங்களா, தூக்கு தண்டனை அன்னைக்கு காலையில 6 மணிக்கு தூக்கு, 5 மணிக்கு கொண்டு நிறுத்தி விட்டாங்க. எல்லாம் செக் பண்ணி 5:30 மணி, உனக்கு கடைசி விருப்பம் என்னன்னு கேட்டேன், நான் கையில காவடி சிந்து பாடணும்ட்டார். அவளுதான் காவடி சிந்து சென்னே கோல நகர் வாசன் தமிழ் தேரும் மண்ணாமலை தாசன் புகழ் திருமுத்துய மதுர தமிழ் அதனை சொல்ல வர நல்கிய சீலன் நயில் வேலன் அருணகிரினாவின் படக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம். இது காவடி சிந்து பாட ஆரம்பிச்சாரா, இருந்தவன்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டான். தன்னை மறந்து பாடி முடிச்சு ஆடுனா 6:30. இனிமே தண்டனை கொடுக்க முடியாது, தப்பிச்சுட்டா இருக்க. நடந்த நிகழ்ச்சி திருச்செந்தூர்ல. எதுக்கு சொல்ல வந்தேன், ஆளும் நாயகன் கைலையின் இருக்கை கண்டு அல்லால் மாடும் இவ்வுடல் கொண்டு மீளையன் என மறுத்தார். அப்ப ஒன்னு செய், என்ன இந்த ஏரியில விடு, உன்னை எடுப்பி கைலாச காட்சி காட்டுறேன். எந்த ஏரி, மானசரோவர். மானசரோவர், மானசரோவர்னு சுருக்கமா சொல்றோம், மனதினால் உண்டாக்கப்பட்ட ஏரி. உள்ள விழுந்தார், திருவையாத்துல வந்து எந்திருக்கிறார். ஆடி அம்மாவாசை, திருவையாறு எங்கே இருக்கு, மவுண்ட் கைலாஷுக்கு பக்கம் மானசரோவர் எங்கே இருக்கு, 4000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. சடார்னு வந்துட்டார், போற பொழுது கஷ்டப்பட்டு போனார், நிமிந்து பார்க்கிறார், கைலாச காட்சி கிடைச்சிருச்சு. என்ன கைலாச காட்சி, ஆண்மையிலும் பெண்மையிலும் சேர்ந்து வருது, ஆண் யானையும் பெண் யானையும் சேர்ந்து வருது, ஆண் கிளியும் பெண் கிளியும் சேர்ந்து வருது. மாதர் பிறை கண்ணி யானை, மாதர் பிறையினா இளமையான பிறையின் அர்த்தம். அத்தனை பாட்டிலையும் பிறையவும் பாடுவார், அம்பாளையும் பாடுவார், அப்பனையும் பாடுவார். மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். எப்படி அடியார்கள் பூவும் தண்ணீரும் கொண்டு விட்டு போவாங்களா, இவர் பின்னாலே போவாரா. கோயிலுக்கு முன்னால போறது தேவதையா, பின்னால போறது தேவதையா. ஒரு கல்யாணம், முக்கியமான விஐபிக்கு அழைப்பு வந்துருச்சு, சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஒரு ஆசை எப்படியாவது சாப்பிட்டணும் கல்யாணத்துக்கு. நமக்கு அழைப்பே கிடையாது, போனா தள்ளிடுவாங்க, என்ன செய்யலாம், விஐபி போறாரா, பின்னாலே போனேன், விட்டுட்டேன், டிரைவர் போல இருக்குன்னு. புரியுதா, அடியார்கள் பின்னால போனா கோயில் வாசல் அடியாருக்கு திறக்கிற பொழுது நமக்கும் திறக்கும்ல. இன்ன ஒண்ணும், செட்டி நாட்டில் ஒரு புண்ணியவான் திருவேடகத்தில் கோயில் கட்டினார், திருவேடகம் கோயில் திருப்பணி பண்ணினார். கோயிலுக்கு வந்த கடைசி அனுப்பார், சிவன் கோயில் இங்க திருவேடகம், நந்தி தாண்டி அங்க நிற்பார் கோயில் கட்டின செட்டியார். என்ன மாதிரி ஆளு, 100 ரூபா கொடுத்து டிக்கெட்டு வாங்கிக்கிட்டு சாமிக்கு பக்கத்தில் போய் நிற்பேன், விட்டா உள்ளேயும் போயிடுவேன். சரிதானே, 100 ரூபாயில கொடுத்துருக்கேன் சும்மாவா. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இது தேவலையா அது தேவலையா, 100 ரூபா டிக்கெட்டு வாங்கிக்கிட்டு உள்ள போய் பக்கத்துல நிக்கிறனே இது தேவலையா, கோயில் கட்டின புண்ணியவான் ஓரத்துல கடைசியா நிக்கிறாரே அது தேவலையா. அவர் பரம ஞானி சொன்னார், இந்த 100 ரூபா டிக்கெட் கொடுத்து சாமிக்கு முன்னால நிக்கிறவன் சாமிய நல்லா பார்ப்பான். அந்த கடைசியா நிக்கிறார்ல ஒரு திருப்பணி செல்வர், அவரை சாமி நல்லா பார்ப்பாரு. இப்ப சொல்லுங்க, சாமி தானம்மா நம்மளை பார்க்கணும்,
புகுவார் அவர் பின்புகுவேன். யாதும் சுவடு படாமல் சத்தம் இல்லாம இங்க வந்துட்டேன். போற பொழுது அந்த பாடுபட்டு போனேன். யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடி பிடினா பெண் யானை, களிருன்னா ஆண் யானை. காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். வளர்மதி கண்டியினானை வார்குழலால் ஒடும்பாடி களவுபடாததோர் காலம் காண்பான் கடை கணிக்கின்றேன். அளவுபடாததோர் அன்போடு ஐயாரடைகின்ற போது இளமான நாகு தழுவி ஏறு வருவன கண்டேன். காளையும் பசுவும் சேர்ந்து வருது. ஏடு மதிக்கண்ணி யானை ஏன் திளையால் ஒடும்பாடி காடோடு நாடு மலையும் கைதோடு தாடா வருவேன். ஆடல் அமர்ந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது பேடை மயிலோடும் கூடி ஆண்மயிலும் பெண்மயிலும் வந்துச்சா பிணைந்து வருவன கண்டே. சுருக்கமா சொல்லுங்க சார், நேராச்சு. எங்க போனாலும் கணவனும் மனைவியும் மனமொத்த தம்பதியராக எங்கே காட்சி அளிக்கிறார்களோ அந்த இடம்தான் கைலாசம். இது சிட்னிலே பார்த்திடலாமே, சரிதானா? 80 வயசு அம்மா, 85 வயசு ஐயா, யார் ரெண்டு பேரும்? சொக்கலிங்கமும் மீனாட்சியும். காட்சி யாருக்கு கிடைச்சது? அப்பர் சுவாமி. உள்ள போய் பார்க்கிறார் சிவபெருமான் அம்பாளோட உள்ள காட்சி கொடுக்கிறார். கோயிலுக்குள்ள கண்ணீர் கொட்ட பாடுறார். சிந்திப்பறியன சிந்திப்பவர்க்கு சிறந்து சென்றேன் முந்தி பொடிவன முத்தி கொடுப்பன மொய்த்திருண்டு வந்தித்து நின்ற படகினை தீப்பன பாம்பு சுற்றி அந்திப்பிறை அணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தளமே. கழித்து கலந்ததோர் காதற்கு சுவடுகா விரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பக்தரை கோதில் சென்றேன் தெளித்து சுவை அமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தளமே. 20 பாட்டு உள்ள போய் அப்பர் சுவாமிக்கு என்ன வைராக்கியா? ஆளும் நாயகன் கையிலையின் இருக்கை கண்டு அல்லால் மாடும் இவ்வுடல் கொண்டு மீளேன். செத்தாலும் செத்துட்டு போறேன், கைலாச பெருமான பார்ப்பேன். எங்களோட ஒரு 65 வயசு பிராமணர், சமஸ்கிருதம் நல்லா படித்தவர். அவரு அவர் மகன் பேத்தி மருமகன், 4 டிக்கெட்டு கைலாசத்துக்கு. அவர் சொல்றாரு, நாங்கள் 3 தலைமுறை வந்திருக்கோம்னார். அவர் ஒன்று, மகன் ஒன்று, பேத்தி ஒன்று. 3 தலைமுறை வந்திருக்கோம், சும்மா இல்லை. இந்த 3 தலைமுறையும் ஒன்னா போய் எம்பெருமானை பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்கான். போனா 3 பேரும் போயிடுவான், அவ்வளவுதானே. அதை பத்தி கவலையே கிடையாது, எல்லாம் ஒன்னாத்தான் வந்திருக்கான். வேடிக்கை என்ன தெரியுமா? பரிக்கிரமா 54 கிலோமீட்டர் நடந்து சுத்தினார் அந்த பெரியவர். வேதம் சொல்லிக்கிட்டே போறாருங்க, பறக்கிறாரு. நாங்க சிவபுராணம் சொல்லிக்கிட்டே அவர் பின்னால ஓடுறோம். நடந்து சுத்தினார். மருமக குதிரையில ஏறியாச்சு, மகன் குதிரையில ஏறியாச்சு, பேத்தி பாதி தூரம் வந்துட்டு குதிரையில ஏறியாச்சு, தாத்தா கடைசி வரைக்கும் கம்பீரமா நடந்து வந்துட்டார். எங்களோட வந்த சிவகாசிக்காரர் குண்டான ஆளு, குதிரையில ஏறி வந்தார். பாதி வழி விழுந்து குதிரை போயிடுச்சு, அவரு தப்பிச்சிட்டார். அவரு பாருங்க, குதிரைக்கு மோட்சம் கொடுத்து விட்டு இவரு தப்பிச்சிட்டார். கைலாச யாத்திரை ஒரு பயணம். அப்பர் சுவாமியை எங்க கொண்டே வச்சா? கைலாசத்துல வச்சு திருவையார். ஆமா, கைலாசத்துக்கு போனா அப்படியே சிவபெருமான் கூட்டிக்கிட்டு தானே போகணும், ஏன் திருவையாத்துக்கு வர சொன்னாரு? ஏன்னா இவர் இன்னும் பாட்டு பாட வேண்டி இருக்கு, முக்கியமா மதுரை கோயில்ல போய் கும்பிட வேண்டி இருக்கு. அப்பர் சுவாமிக்கு வழிபடு கடவுள் சொக்கலிங்க பெருமான், அதனால அவரை வந்து இன்னும் கும்பிடலையா. அதனால கைலாசம் போனவரை திரும்ப திருவையாத்துக்கு அனுப்பி சொக்கலிங்க பெருமான அப்புறம் கும்பிட வச்சு 81 வயசு திருப்புகலூரில் எம்பெருமான் தடுத்து ஆட்கொண்டார். அடியார்களுக்கு என்ன சிறப்பு? அடியார்கள் எப்பொழுதும் தங்களுடைய கருத்துக்களை வலிந்து பேச மாட்டார்கள், தங்களுடைய செயல்களை
நன்றாக செய்வார்கள். அப்படி செய்கிற பொழுது கொஞ்சம் கூட அதில் தளர்வடைய மாட்டார்கள். ஏதாச்சும் தீங்கு வருவானால் உயிரை கொடுப்பார்களே தவிர குறிக்கோளை விடமாட்டார்கள். ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? தற்கால சூழ்நிலை வேகமா சொல்லிடுறேன், நான் குறிச்சு வச்சேன். இன்னைக்கு சடங்குகளே இறை வழிபாடு ஆகிவிட்டது. தனி மனித ஒழுக்கங்கள் போற்றப்படவில்லை. நீ கோயிலுக்கு போன நீ யோக்கியனா இருக்கணும். சமயம் என்பது படிப்பு அல்ல, பயிற்சி என்பதை மறந்து விட்டோம். சமயம் என்பது ஒரு வாழ்க்கை நெறி. இட் இஸ் எ வே ஆஃப் லைஃப்ங்கிற பாருங்க, வாழ்க்கை நெறி மறந்துட்டோம். ஆலயங்கள் வியாபார கூடங்கள் ஆகிவிட்டன. காசு கொடுத்து கடவுளை வாங்க பார்க்கிறோம். இந்தியாவில் அப்படித்தாங்க, 100 ரூபா கொடுத்தா டிக்கெட்டு முன்னால பார்க்கலாம், 500 ரூபா கொடுத்தா சாமியை தொட்டு பார்க்கலாம், 5000 ரூபா கொடுத்தா தூக்கிட்டே போயிடலாம். அப்படி ஆகிப்போச்சு. மக்களின் அறியாமையை பயன்படுத்தி பொருள் ஈட்ட நினைக்கிறோம். கோயிலுக்கு போனா கடவுளை கும்பிடு, கடவுள் தான் உனக்கு துணை, அந்த நினைப்பு நமக்கு வரணும். தேங்காய் உடைப்பது, கற்பூரம் ஏற்றுவது, இதோடு வழிபாடு நின்று விட்டது. இன்னும் மேலே போகணும். நல்ல குணங்களை வளர்ப்பதற்குத்தான் பக்தி என்பதை விட்டுவிட்டோம். ஆடம்பர வாழ்க்கைக்கு பக்தி என்பது வளர்ந்து விட்டது. நம்ம விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு கடவுளை கருவியாக்கி கொண்டோமே தவிர கடவுளுக்கு அடிமையாவதற்கும் அவருடைய திருவடிகளை பணிவதற்கும் கடவுளை நாம் நினைக்கவில்லை. இதெல்லாம் திருந்தினால் பெரிய புராணம் படித்தது புண்ணியம். திருந்தலைன்னா அவ்வளவுதான், இன்னுமே சொல்ல சொல்ல எறும்பு ஊற கல்லு ஒரு நாளைக்கு தேயட்டும். இங்கே எவ்வளதோ தேவலை. எங்க இந்தியாவோட ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது சிட்னி மக்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும், வணக்கம். ஆனா குறை யார்கிட்ட இல்லை, மனுஷன் எங்க இருந்தாலும் மனுஷன் தானேம்மா. அதனாலே கோயிலுக்கு போறது எதுக்கு? நாம் பண்படுவதற்கு, நம்முடைய எண்ணங்கள் விரிவதற்கு, நம்முடைய பார்வை பரந்து விரிந்த பார்வையாக மாறுவதற்கு. அதை மட்டும் மனத்தில் வைத்துக் கொண்டால் இந்த வைராக்கியம் நமக்கும் கிடைக்கும் என்பதை சொல்லி நாளை சிவ முருகப்பெருமானை வழிபடுவதற்காக விடுமுறை. மீண்டும் நாம் சனிக்கிழமை காலையில் சந்திக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இன்று 4வது நாளாக நமக்கு பேராசிரியர் சோசோ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஐயாவின் அரிய சொற்பொழிவை கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. இதற்காக எங்கள் சார்பில் சைவமன்றத்தினால் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓதி மலர்கள் தூவி ஒருங்கினின் கடல்கள் காண பாதியோர் பெண்ணை வைத்தாய் படசடை மதியம் சூடும் ஆதியே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிறத்தின் மேலாம் சிற்பர வியோபமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்.